வெல்கம் டு விஸ்டம் அகாடமி. எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி அண்ட் டெட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ அதற்கு பயனுள்ள வகையில் நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி June 8 கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், மரத்தை நாம் வளர்த்தால் மரம் நம்மை வளர்க்கும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், கலைஞர் கருணாநிதியுடைய 100வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் தமிழகத்தில் இப்போ நடந்துட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ அதனுடைய ஒரு பகுதியாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகளில் கிட்டத்தட்ட 500,000 மரக்கன்றுகள் நடக்கூடிய ஒரு விழாவை நேற்று நம்மளுடைய முதலமைச்சர் தொடங்கி வச்சார் சரிங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா 2023லேருந்து 2024க்குள்ளே இந்த 500,000 மரக்கன்றுகளையும் நம்ம நட இருக்கிறோம். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், முதலமைச்சரின் கற்று சம்பாதிக்கும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம் அப்படிங்கிறதான் சரிங்களா. ஸோ மத்திய பிரதேசத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்கலாம், சிவராஜ் சிங் சௌஹான் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம்ங்க கற்று சம்பாதிக்கும் திட்டம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் லேர்ன் அண்ட் ஏர்ன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி, ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து ஸ்டைஃபனாக 10,000 rupees கொடுப்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், நந்தபாபா பால் மிஷன் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக தற்போது இருக்கக்கூடியவர் யார், யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். ஸோ இந்த திட்டம் யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, கிராமங்களில் பால் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு பாலுக்கான சரியான விலை கிடைக்கணும். ஸோ அவங்க வந்து பால் கூட்டுறவு சங்கங்களோட ஒரு நேரடி தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உத்தரப்பிரதேசத்தில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், தற்போது யுனெஸ்கோ அமைப்பின் மைக்கேல் பட்டீஸ் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். ஸோ இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஜகதீஷ் பகான் சுதாகர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஜகதீஷ் பகான் சுதாகர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகத்தினுடைய தற்போது இருக்கக்கூடிய இயக்குநராக இருக்கார் சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன், எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவிற்கு முதன் முதலாக இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுலேயும் ரொம்ப முக்கியமாக, ஸோ இவர் வந்து ஒரு தமிழகத்தை சேர்ந்த நபர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ இந்த விருதுக்கு வந்து இந்தியாவிலேயே முதன் முதலாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்தியாவின் முதல் கடற்பசு பாதுகாப்பகம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடாவில் அமைந்திருக்கு சரியா. ஸோ இந்த மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகங்கிறது ராமநாதபுரத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஆசிய உலக சாம்பியன்ஷிப் வாள்வீச்சு போட்டிக்கு தேர்வாகியுள்ள தமிழக வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய மரிய அக்ஷிதா அப்படிங்கிற ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், மாஹிர் திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய மின்சார உற்பத்தி அப்படிங்கிறதான் சரிங்களா. ஸோ இந்த மாஹிருடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மிஷன் ஆன் அட்வான்ஸ்ட் அண்ட் ஹை இம்பாக்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பவர் செக்டரில் ரெனியூவபிள் எனர்ஜியை வந்துட்டு நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், மாநில உணவு பாதுகாப்பு குறியீட்டில் தமிழ்நாட்டின் தரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 3வது இடம் சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். ஸோ இதில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் கேரளா இருக்காங்க, அண்ட் 2வது இடத்துல பஞ்சாப் இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு 3rd பிளேஸில் இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், உலக பெருங்கடல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய June 8 அப்படிங்கிறத ஆன்சர் சரிங்களா. ஸோ இன்றைக்கி பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.